வணக்கம். நித்யாவின் பதிவுகள் யூடியூப் சேனலில் இப்போ நாம் வாசிக்க இருக்கும் பகுதி 9ஆம் வகுப்பு தமிழ் கவிதை பேழை. தலைப்பு தமிழோவியம். ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். வாங்க பாடலை வாசிக்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. ஏன் இவ்விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். பாடலை மீண்டும் வாசிக்கலாம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. ஏன் இவ்விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். நன்றி. வணக்கம்.